ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு சின்னஸ் குட்டி ஸ்டோரிஸ் சேனலுங்க. இன்றைய தினம் ஏப்ரல் 9, 2023. இன்று ஞாயிறு. இன்றைக்கு தினத்தந்தியுடன் வந்திருக்கின்ற தேவதை இதழின் பரிசு போட்டிக்கான விடைகள் எல்லாம் பார்த்துடலாம். இது முதல் பரிசு போட்டி. இது பேர் வந்து கட்டங்களில் கண்டுபிடி. பரிசு தொகை 5000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்று ஒன்றுனா வந்து முதல் போட்டி. இதற்கான விடைகளை பார்த்துடலாமா? சரிங்க, முதல் கேள்விக்கு போகலாம். இடமிருந்து வளம். ஒன்று, இளவரசன் ஆண்பால் என்றால் பெண்பால். இளவரசன் ஆண்பால்னா பெண்பால் வந்து இளவரசி தான். சுலபம். இளவரசி, உங்களுக்கு வயசாகிடுச்சுன்னா இவங்க கிழவரசி. சரி, இரண்டு, மேலிருந்து கீழ். கடன் வாங்கினால் அதற்கு டேஸ் கட்டி தான் ஆக வேண்டும். கடன் கொடுத்தா வட்டி தான் கேட்பான், வட்டி கட்டி தான் ஆக வேண்டும். வட்டி. சரி, இங்கே இது பார்த்தலாமா? நான்கு, வளம் இருந்த இடம். ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்க. முத்துநகர் என அழைக்கப்படும் தமிழக துறைமுக நகரம். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். முத்துநகர் அப்படின்னாலே வந்து தூத்துக்குடி தான். முத்துநகர் எக்ஸ்பிரஸ்னு ஒரு ட்ரெயின் கூட போகுது. கொடி. சரி, சி இருக்குது, இக்கு இருக்குது, இது என்னென்னு பார்க்கலாம். மூன்று, மேலிருந்து கீழ். கோவில் கருவறை மற்றும் அதன் சுற்றுப்பகுதியில் சாமி டேஸ் அமைத்து வழிபாடு செய்யப்படும். ரெண்டு எழுத்து தான் கொடுத்துருக்காங்க. சாமி என்ன வைப்பாங்க? சாமி சிலை வைத்து வழிபாடு நடத்தப்படும். சரி, அப்படியே வந்து இதுக்கு பேர் இல்லாமல் ஆறு, இடம் இருந்து வளம். கேரளாவின் மூன்றாவது நீளமான ஆறு. இதன் கரையில் சபரிமலை ஐயப்பன் கோவில் உள்ளது. சுலபமாக கொடுத்துட்டாங்க. இது வந்து பம்பை ஆறு. பை. சரி, அப்படியே இதுக்கு பேர் இல்லாமா? ஐந்து, மேலிருந்து கீழ். ஐந்து இல்லைன்னா இங்கே தான் முடிச்சுட்டு வரலாமா? ஓகே, இதெல்லாம் முடிச்சிடலாம். ஒன்பது, கீழிருந்து மேல் பார்க்கலாம். டேஸ் புரிந்தவர் வாழ்வில் நிம்மதி கொள்வதென்பது ஏது? இது ஒரு பழைய பாடலில், குற்றம் புரிந்தவர் வாழ்வில் நிம்மதி கொள்வதென்பது ஏது? என்ன படம் அது? ரத்தக்கண்ணீரா? அந்த படத்தில் வர பாடல் அது. எதாவது தெரிஞ்சவங்க இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரி, எட்டு, வளம் இருந்த இடம். கற்களால் கட்டப்பட்ட கோயில்களை டேஸ் என கூறுவர். இது வந்து கற்றளி என்று கூறுவர். இந்த கற்றளி அப்படிங்கிறது வந்து கற்களால் கட்டப்பட்ட கோயில்களை குறிக்கும் வார்த்தை. இது பார்த்திங்கன்னா வந்து இந்த கற்களால் கட்டப்படுகின்ற கோயில் வந்து ஆரம்பித்தது வந்து பார்த்திங்கன்னா பல்லவர்கள். பல்லவர்கள் காலத்தில் வந்து கற்களை ஒன்றன் மேல் ஒன்றாக அடுக்கி வந்து கட்ட ஆரம்பித்தாங்க. இதற்கான சரியான உதாரணம்னா மகாபலிபுரத்தில் இருக்க கோயில்கள், கற்கோயில்கள். கல் வந்து ஒன்று மேலே ஒன்று அடுப்பாங்க, அடுக்கிக்கிட்டே போவாங்க. இது என்ன ஆகுனா அந்த கற்கள் அதனுடைய இடையினாலேயே வந்து ஒன்று ஒன்று தாங்கி நிற்கும், கீழே விழாமல். அது பல நூற்றாண்டுகளில், ஆயிரக்கணக்கான வருஷங்களாக கூட அப்படி கூட இருக்கின்றன. அப்புறம் நம்ம பார்த்திங்கன்னா தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவில், அதுவும் கற்றளி தான் அது. சரி, அப்படியே பதினொன்று, கீழே இருந்து மேல் பார்க்கலாம். முருகப்பெருமானின் ஒரு மனைவி தெய்வானை, இன்னொருவர் வள்ளி தான். வள்ளி. சரி, அப்படியே வந்து இது பார்த்துடலாமா? பத்து, வளம் இருந்த இடம் இருக்குதான்னு பார்க்கலாம். பத்து, வளம் இருந்த இடம். அதிக உலக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட 133 அதிகாரங்கள் கொண்ட ஈரடி வெண்ப தமிழ் நூல். இவ்வளவு விவரம் கொடுத்துருக்காங்க. சுலபமாக எல்லாருமே கண்டுபிடிச்சனா இது திருக்குறள். திருக்குறள். சரி, 12, கீழே இருந்து மேல் பார்த்துடலாமா? தீ இருக்குது. மூங்கில் இலை மீது தூங்கும் பனி நீரே, தூங்கும் பனி நீரை வாங்கும் டேஸ். இது ஒரு பழைய பாடல், காட்டு ராணி அப்படிங்கிற படத்தில் வர பாடல். இது வந்து பார்த்திங்கன்னா கவியரசு கண்ணதாசன் அவர்கள் எழுதிய பாடல். இது வந்து தூங்கும் பனி நீரை வாங்கும் கதிரோணி அப்படின்ட்டு வரும். கதிரோணி. சரி, அப்படியே இதுக்கு போயிடலாமா? 11, வளம் இருந்த இடம் இருக்குதா? இல்லை. சரி, அப்போ இதுக்கு போயிடலாம். ஐந்து, மேலிருந்து கீழ். என்ன சொல்கிறாங்க பார்க்கலாம். ஐந்து, மேலிருந்து கீழ். கோவில் கருவறை மற்றும் சுற்றுப்பகுதிகள் இதை முடிச்சாச்சு. சாரி, அது மூன்று, இது ஐந்து. புராண கால சத்தியவான் மனைவி பழம்பெரும் நடிகையின் பெயரும் கூட. சத்தியவான் மனைவி வந்து சாவித்ரி. அவங்க பேர் தான் கேட்டிருக்காங்க. ஐந்து எழுத்தில் எழுதணும். சாவித்ரி. சா வி தி ரி சாவித்ரி. அப்புறம் பேரண கட்டங்கள் இருக்கின்றன. ஏழு, இடம் இருந்து வளம் மட்டும் நிரப்பணும். ஏழு, இடம் இருந்து வளம். பாடுபவர் பாடகர் என்றால் கவிதை எழுதுபவர் யாருப்பா? நாலு எழுத்தில் சொல்லணும். கவிதை எழுதுபவர் கவிஞர் தான். கவிஞர்.
அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. நான் வேகமாக கேள்வி பதிலை சொல்கிறேன், ஒரு வாட்டி சரி பார்த்துக்கலாம். இடமிருந்த வளம் ஒன்று, இளவரசன் ஆண் பால் என்றால் பெண் பால், இது வந்து இளவரசி. அடுத்தது வந்து ஆறு, கேரளாவின் மூன்றாவது நீளமான ஆறு, இதன் கரையில் சபரிமலை ஐயப்பன் கோவில் உள்ளது, இது வந்து பம்பை இங்கே இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஏழு, பாடுபவர் பாடகர் என்றால் கவிதை எழுதுபவர், இவர் வந்து கவிஞர் இங்கே இருக்குது. அடுத்தது வலம் இருந்த இடம் நான்கு, முத்து நகர் என அழைக்கப்படும் தமிழக துறைமுக நகரம், இது வந்து தூத்துக்குடி. அடுத்தது வந்து எட்டு, கற்களால் கட்டப்பட்ட கோவில்களை டிராஸ் என்று கூறுவர், கற்றளி என்று கூறுவர். அடுத்தது வந்து பத்து, அதிக உலக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட 133 அதிகாரங்கள் கொண்ட ஈரடி வெண்ப தமிழ் நூல், இது வந்து திருக்குறள் இங்கே இருக்குது. மேலிருந்து கீழ் ரெண்டு, கடன் வாங்கினால் அதற்கு டேஸ் கட்டித்தானே ஆக வேண்டும், அதற்கு வந்து வட்டி கட்டித்தானே ஆக வேண்டும். அடுத்தது வந்து மூன்று, கோவில் கருவறை மற்றும் மற்ற அதன் சுற்றுப்பகுதியில் சாமி டேஸ் அமைத்து வழிபாடு செய்யப்படும், சாமி சிலை அமைத்து வழிபாடு செய்யப்படும். ஐந்து, புராண கால சத்தியவான் மனைவி பழம்பெரும் நடிகையின் பெயரும் கூட, இவங்க வந்து சாவித்திரி. அடுத்தது வந்து கீழ் இருந்து மேல் ஒன்பது, டேஸ் புரிந்தவர் வாழ்வில் நிம்மதி கொள்வது என்பது எது, இது வந்து குற்றம் புரிந்தவர். 11, முருகப்பெருமானின் ஒரு மனைவி தெய்வானை என்றால் இன்னொருவர், அவங்க வந்து வள்ளி இங்கே. அடுத்தது வந்து 12, மூங்கில் இலை மேலே தூங்கும் பனிநீரே, தூங்கும் பனிநீரை வாங்கும் டேஸ் வாங்கும் கதிரோனே. அவ்வளவுதான், எல்லா கட்டங்களையும் நிரப்பியாச்சு. இதை நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா வந்து இங்கே கொடுத்துருக்குறாங்க என்ன செய்யணும்ன்ட்டு. கொடுக்கப்பட்டுள்ள கட்டங்களில் எல்லாம் வந்து இடமிருந்து வளமாக, வளமிருந்து இடமாக எல்லா பதிலும் எழுதிடணுமாப்பா. சரியான விடையை எழுதி அனுப்பும் 10 வாசகர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு தலா ₹500 பரிசு அளிக்கப்படும். கட்டங்களில் கண்டுபிடி, இதுக்கு என்ன செய்யணும்னா வந்து ஓகே, அதுக்கான ரூல்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. வாசகர்கள் தங்கள் விடைகள் மற்றும் கருத்துக்களை இதழ் வெளியான 7 நாட்களுக்குள் அனுப்ப வேண்டும். நீங்கள் அனுப்பும் மின்னஞ்சல், வாட்ஸ்அப் மற்றும் கடிதங்களில் உங்கள் பெயர், முகவரி, தொலைபேசி எண் மற்றும் மின்னஞ்சல் முகவரியோடு போட்டிக்கான எண்ணையும் இதழ் வெளியான தேதியையும் மறக்காமல் குறிப்பிட வேண்டும். மறக்காமல் எழுதிருங்கப்பா, அப்புறம் பரிசு கடத்த கொடுக்க மாட்டாங்க உங்களுக்கு, பார்த்துக்கோங்க சரியா. தொலைபேசி மற்றும் மொபைல் எண்களில் அழைப்பதை தவிர்க்கவும். ஆமாம், ஃபோன் பண்ணி அவரை டென்ஷன் பண்ணாதீங்க, பொறுப்பாசிரியர் அப்புறம் உங்களை ரிஜெக்ட் பண்ணிடுவார் நீங்கள் அனுப்புனதெல்லாம், ஜாக்கிரதை சரியா. வெற்றி பெற்றவர்களை தேர்ந்தெடுப்பதில் தேவதை ஆசிரியர் குழு எடுக்கும் முடிவே இறுதியானது. வெற்றியாளர்களை தேவதை ஆசிரியர் குழு தொடர்பு கொள்ளும், அவங்களே உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க, நீங்கள் எதுவும் ஃபோன் பண்ணி தொலை பண்ணாதீங்க, தெளிவாக சொல்லியிருக்காங்க பார்த்துக்கோங்க. இது தொடர்பாக கடித பரிமாற்றங்கள் எதுவும் செய்யப்பட மாட்டாது. தங்கள் கருத்துக்கள் மற்றும் படைப்புகளை அனுப்ப வேண்டிய முகவரி, தேவதைக்கு எழுதுங்கள், தினத்தந்தி 86 EVK சம்பத் சாலை, வேப்பேரி, சென்னை 607. மின்னஞ்சல் devathai@dt.co.in. வாட்ஸ்அப் எண் 89 39 11 88 88. அவ்வளோதான், எழுதும்போது இந்த பரிசுக்கான விடைகள் எழுதும்போது அந்த போட்டி எண் 1 அப்படிங்கிறத போட்டு இன்றைக்கி தேதியை போட்டு அனுப்பிடுங்க, கட்டங்களில் கண்டுபிடி அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நன்றி, வணக்கம், பபாய்.